हेलो फ्रेंड्स वेलकम टू गजा स्वीट होम इनकी वीडियो कत्रिका तुक एप्ली पाकपो देवान पुरुकल काल किलो कत्रिका रेंड पेरिये वेंगायं मून तक्काली ओरु स्पून कड़गु काल टी स्पून मंजल तूल पत्तलंदु पदनंचुटु पूंडु चिन्न चिन्नदा नर्क्यादु करुवेपिले नालु स्पून कुलंब मिलगाय तूल और कड़ाई मूणु करंटी एन्न ऊत्तिक्कणुम एन्न सूडानदुम कडुगु पोट्टुक्कणुम कडुगु पोरिंजिरुच्चु अडुत्तु करुवाप्पिलै पोट्टुक्कणुम अडुत्तु चिन्न चिन्नदा कट पण्ण पूंडु पर्कल கொஞ்ச பிரவுன் ஆகற வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் போட்டுக்கணும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கணும் அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டுக்கணும் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமான பிறகு தக்காளியை சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து மிளகாய் தூள் 4 டீஸ்பூன் போட்டுக்கணும் காரம் போகுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்ச கத்திரிக்காய் அதல சேர்த்துக்கணும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் அந்த தண்ணியவே ஊத்திக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் டிப் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போது இது நல்லா ஒரு கொதி வரணும் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு தண்ணி வத்தி தொக்கு பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி இத சுட சுட சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம் இல்ல தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க தேங்க் யூ